சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடிச்சிட்ருக்க படத்துக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பெயர் வச்சு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் மோஷன் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் கழுத்தில் பாம்புடனும் மோஷன் போஸ்டரில் கையில் பேட்டுடனும் சிம்பு போஸ் கொடுத்துருந்தாரு. சிம்பு பேட்டோட நிற்கிறத பார்த்த கிரிக்கெட் ரசிகர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சிம்புவை சேர்த்து விடுமாறு தெரிவிச்சிருக்காங்க. ஈஸ்வரன் போஸ்டர் சிம்பு ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. சிம்பு தன் உடல் எடையை ரொம்பவுமே குறைத்து ஒல்லியாக மாறி தன்னை விமர்சித்தவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்துட்டாரு அப்படின்னு ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இத்தனை நாட்களாக சமூக வலைத்தளங்களில் இருந்து ஒதுங்கி இருந்த சிம்பு கடந்த 22ஆம் தேதி மீண்டும் என்ட்ரியை கொடுத்தாரு. அவர் மறுபடியும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த துவங்கினதை பார்த்து ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருந்தாங்க. இனி படங்கள் பற்றி அப்பப்போ அப்டேட் கிடைக்கும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பும் வீண் போகலை. சமூக வலைத்தளத்துக்கு வந்ததில் இருந்து சிம்பு அப்பப்போ ஏதாச்சும் ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டு தான் இருக்காரு. இந்த நிலையில் சிம்புவுக்கு அங்கிதா அப்படிங்கிற ரசிகை கடிதம் ஒன்றை எழுதியிருக்காங்க. சமூக வலைதளத்தில் போஸ்ட் செய்யப்பட்டுள்ள அந்த கடிதத்தில் அங்கிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கடந்த 3 நாட்களாக தொண்டை வலி, தலைவலி, காய்ச்சலாக இருப்பதால் என்னால் எதையுமே ரெக்கார்ட் செய்ய முடியாத நிலையில் இருக்கேன். வாழ்க்கை நிலையில்லாதது, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது கடவுளோட கையில் தான் இருக்குது. இந்த மெசேஜ் என்னோட இன்ஸ்பிரேஷனான சிம்பு சாருக்காக. நீங்கள் மீண்டும் சமூக வலைதளத்துக்கு திரும்பி வந்துள்ளதன் மூலம் நாங்கள் நிறைவு பெற்றுள்ளோம். மோஷன் போஸ்டர் அருமை, அதை பார்த்து பேச்சே வரவில்லை. என் வாழ்க்கையில் நீங்கள் மட்டும்தான் இன்ஸ்பிரேஷன். உங்களின் வார்த்தைகள், பாடல்கள், படங்கள் மூலம் எனக்கு நம்பிக்கை, அன்பு, உற்சாகம் அளிப்பதற்கு நன்றி. நீங்கள்தான் சிறந்தவர் என்று அதில் தெரிவித்துள்ளார். அங்கிதா எழுதின கடிதத்தை பார்த்து சிம்புவுக்கு கண் கலங்கி விட்டதாக அவருடைய நெருங்கிய நண்பரான மகத் ராகவேந்திரா தெரிவிச்சிருந்தாரு.